இல்லாமல் இறைவனின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் சாந்தியமும் சமாதானமும் நல்கிட வேண்டும் என்று இறைவனிடத்தில் பிரார்த்தின வண்ணமாய் உங்களிடத்தில் என் உரையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்து. எனது இயற்பெயர் ராஜ்குமார். இறைவனால் தொடப்பட்டு இந்த இனிய மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்துக்கு அழைத்தவனாய் எனது பெயர் அப்துல் ஹக்கீம் ஆக மாற்றப்பட்டது. இன்று உங்களிடம் ஒரு கருத்தை பரிமாறிக்கொள்ள எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லவனாய் என் உரையை தொடங்குகிறேன். இப்போ என்னவென்றால், ட்ரினிட்டி அதாவது திருத்துவம், திருத்துவம் அப்படி என்றால் என்ன, அதில் உள்ள மறைப்பொருள் என்ன, வெளிப்படையான அர்த்தம் என்ன, இதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். அதாவது இதை பார்த்து கொண்டிருக்கிற அனைவரும் அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிறோம், உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம், திருத்துவத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. அதாவது திருத்துவத்துக்கு உங்களிடம் உள்ள கருத்துக்கள் என்ன, உங்களுக்கு தெரியாத சில விஷயங்களை நான் தெரிந்து கொண்டது வேதத்தின் அடிப்படையாக உங்களிடம் சொல்ல வந்திருக்கிறேன். அதாவது திருத்துவம் என்ற வார்த்தை ஆதியாகம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை வேதாகமத்தில் அதாவது பைபிளில் ஒரு இடத்தில் கூட இடம்பெறவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த வார்த்தை எங்கிருந்து வந்தது என்பது கேள்விக்கு பதில் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இது மூன்றும் இணைந்துதான் திருத்துவம் என்று சொல்கிறார். இந்த திருத்துவத்தின் வார்த்தை எங்கிறதுனா லட்டின் மொழி, யார் இதை காயின் பண்ணியிருக்காங்க அந்த வேர்டுன்னு பார்த்தா ட்ரில்லினம் என்று சொல்லப்பட்டவர். அப்போது மூணு பேரும் ஒன்று யுனைட்டடு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. இது ஒரு கன்ஃபியூஷன் எல்லாருக்கும் வரதை விட அதை வந்து என்ன பண்ணுறாங்க, யுனைட்டட் தான் அப்படின்ட்டாங்க. வேதத்தில் பார்க்க போமா, இது எங்குமே இந்த வார்த்தைக்கான சாட்சி இல்லவே இல்லை. இப்போ பழைய ஏற்பாடில் டியூட்டானமி என்ற ஒரு புஸ்தகத்தில் 6:4 அதாவது தமிழில் உபாகமும் 6:4 என்ன சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களே கவனியுங்கள், நமது தேவனாக கர்த்தர் ஒருவரே. இந்த ஒரு வார்த்தை போதும், இந்த ஒரு வசனம் போதும், கர்த்தர் ஒருவரே. அப்படி மூணு பேராக இருந்தாங்கன்னு என்ன சொல்லியிருப்பாங்க, மூணு பேர் சேர்ந்து தான் கர்த்தர் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடில் சொல்லியிருக்கலாம், அல்லது புதிய ஏற்பாடிலையும் இந்த வார்த்தை அப்படியே வரலாம், மூணு பேர் ஒன்றுன்னு சொல்லிட்டு. வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த கோட்பாடு எப்படி இருக்குதுன்னு பார்த்தா பொருத்தமற்ற ஒரு கோட்பாடாக இருக்கிறது. அதாவது இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் இந்த டாக்ட்ரின் சொல்லப்பட போகிற அந்த கோட்பாடு எப்படிப்பட்டதுன்னா எங்குமே வேதத்தை கொண்டு 100% ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு வார்த்தை தான் இந்த திருத்துவம். இந்த திருத்துவத்தின் அடிப்படையாக என்ன சொல்லிட்டாங்க, எல்லாம் சேர்த்து பிதாகுமான் பசுத்தாவி ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. சரி, இதை பற்றி இயேசு கிறிஸ்து எதுனா சொல்லிடுறாரா அப்படின்னு பார்த்தா சாட்சி கொடுத்துருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. தெளிவான சாட்சி, தெளிவான அதிகாரபூர்வமான வார்த்தையா, அதுவும் இல்லை. அவர் எப்பொழுதும் சொல்கிறது என்னவென்றால், நான் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தேன், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்ய வந்தேன் அப்படி தான் சொல்லிட்டு அவர் எப்பவுமே பிதாவை நோக்கி தான் சொல்லி கொண்டிருக்கிறார். சரி, இப்படி வச்சுப்போமே, அதாவது
பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வார்த்தை அத ப்ராஃபஸியாக வந்திருக்கா இது மாதிரி பார்த்துப்போம். நான் தான் வரப்போகிறேன், நான் தான் வந்து சிலுவையில் அறையப்பட போகிறேன், நான் தான் பரிசுத்தாவையாக இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் எங்கேனாவது ஒரு இடத்துல பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரா? இருக்கா? இல்லை. ஒரே ஒரு வார்த்தை போதும், அதாவது டியூட்ரானமி 6:4 தெளிவாக சொல்கிறது, இஸ்ரவேல் ஜனங்களே கவனியுங்கள், நம்ம தேவனாக கர்த்தர் ஒருவரே. இந்த கர்த்தர் ஒருவரே என்ற ஒரு வார்த்தை இன்னும் நல்லா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னா இந்த திருக்குரான் விளக்குகிறது. இதை வாசிப்பீர்கள் என்றால் இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த திருக்குறானை நீங்கள் வாசித்து பார்த்தால் இந்த திருத்துவத்துக்கான விடை இதில் இருக்கிறது. மேலும் பார்க்க போவோம் என்றால் ஜீசஸ் பீஸ் பி அப்பான் ஹிம் எங்கேயாவது தான் ஒரு கிரியேட்டர், அதாவது படைப்பாளி, சிருஷ்டிகர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அப்படி இருக்க எப்படி 3 1 ஆகும்? சரி, இப்படி எடுத்துப்போமே, பரிசுத்த ஆவி அப்படின்னா அப்போ ஜீசஸ் இருக்கும் போது அவர்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லையா? அது பழைய ஏற்பாடு காலத்தில் பரிசுத்த ஆவி இல்லையா? நன்றாக விளங்கி கொள்ள வேண்டும். அல்லது என்னுடைய வார்த்தைகளுக்கு உங்களுக்கு ஏதாவது ஆர்குமெண்ட் இருந்தால் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும், சிந்திக்கணும். நம்ம இந்த கேள்வியை எங்கே போய் நம்ம விடை தெரிய விடையை பார்க்க என்றால், அல்லது பெரிய ஃபாதர்கிட்ட, பாஸ்டர்கிட்ட, அறிஞர்கிட்ட, யார்கிட்ட போனாலும் அவங்களால் என்ன சொல்ல முடியாது, இது 3:1 தான் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தின் அடிப்படையாக கர்த்தர் தான், பிதா தான் இயேசு, இயேசு தான் பரிசுத்தாவி, இயேசுவை நாம் வேண்டிக் கொண்டால் போதும், நம்மளுடைய வேண்டுதல்லாம் நிறைவேறிடும், நம்மளுடைய ஜபங்கள்லாம் கேட்கப்பட்டுரும், நம்ம பரலோகத்துக்கு போயிடலாம். ஒரு முன்மாதிரியான ஜபத்தை இயேசு எப்படி சொல்கிறாரு, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவை தான் ஆரம்பிக்கிறாரு. தன்னைத்தானே அவர் சொல்லிக்கிட்டாரா? இல்லை. ஒரு அற்புதத்தை செய்கிறார், பல அற்புதத்தை செய்கிறார். எங்கேருந்து எப்படி செய்கிறாரு? வானத்தை நோக்கி ஒரு சின்ன ஒரு விஷயம், அந்த அப்பத்தை எல்லாருக்கும் என்ன பண்ணுறாரு, பங்கிட்டு கொடுக்கும்போது எப்படி பண்ணுறாரு, மேலே வானத்தை நோக்கி பிதாவை நோக்கி தான் என்ன பண்ணுறாரு, ஜெபிக்கிறார். ஜெபிச்ச அப்புறம் அற்புதம் நடக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பிதாவானவரை தள்ளி வைத்து விட்டு அவர் செய்யவில்லை. உதாரணத்துக்காக நம்ம செய்யப்படுகிற ஜபம் கூட எப்படி ஏறெடுக்கப்படுகிறது, எல்லாம் வேண்டுதல் எல்லாம் வச்சுட்டு என்ன சொல்கிறாங்க கடைசியில் எப்படி சொல்கிறோம், இயேசுவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவேன்னு தான் முடிக்கிறோம். இயேசுக்காகவே நம்ம இயேசு இடத்துல வச்சிடலாமே கோரிக்கை, இந்த கோரிக்கைலாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படி ஜபம் பண்ணுறதில்ல, அதோட விளக்கம் என்ன? அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, அதோட விளக்கம் உங்களுக்கு இந்த குரான் அழகாக சொல்லி காட்டுகிறது. இந்த குரானை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அதுக்கான விளக்கம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் இன்னும் ஒரு மேலே போய் பார்க்கணுன்னா, புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்துவானவர் மக்களுக்கு எப்படி சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து பீஸ் பி அப்பான் ஹிம் அவர் எப்படி சொல்கிறாரு, வாய்மொழியாக சொல்கிறாரு, மக்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு பேரபிள், அதாவது ஊமையாக சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு ஊமையாக, நிறைய ஊமை சொல்லிக்கிறாரு. அதன்படி பார்க்க போனால் இந்த திருத்துவத்தை குறித்து அவர் வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை, அது இந்த ஸ்டோரியை பேஸ், அதாவது இந்த பேரபிளை பேஸ் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்கலாம். அதாவது ஒரு திராட்சை தோட்டம் ஒன்று வந்து
ஓமையாக சொல்கிறார். அந்த அது ஓமை என்ன என்றால், ஒரு திராட்சை தோட்டத்தை ஒரு முதலாளி என்ன செய்கிறாரு, திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறார், அதை வேலி அடைக்கிறார், திராட்சை தோட்டம் நன்றாக வளர்கிறது. அதை என்ன பண்ணுறாரு, ஒரு காவலாளிகளை அழைத்து இதை பார்த்துக்கொள்ளுங்கள், நான் பிரயாணமாய் வேறு ஊருக்கு போய் என் வியாபாரத்தை செய்யப் போகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து போகிறார். கடந்து போய் சில நாட்கள் ஆகிறது. அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் என்ன சொல்கிறார் என்றால், அவர்களுடைய ஊழியக்காரர்கள் சில பேர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு இந்த திராட்சை தோட்டத்தை போய் பார்த்துட்டு அது எப்படி இருக்குது, என்ன இருக்குது, கனி இருக்கா, அதை என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவரிடம் உள்ள ஊழியக்காரர் என்ன ஊழியக்காரர்களை அதாவது சர்வன்ஸுங்களை என்ன பண்ணுறாரு, அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் அனுப்புகிறாரு. அப்போ இந்த சர்வன்ஸ்லாம் வராங்க, வந்து பார்க்குறாங்க, அந்த திராட்சை தோட்டத்தில் நிறைய கனியமாக இருக்குது. அங்கே இருக்கிறவங்க பார்க்குறவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ நம்மளோட முதலாளி நம்மளை செக் பண்ணுறதுக்கு ஆளுங்களை அனுப்பிச்சிட்டாரு, என்ன பண்ணலாம், அந்த திராட்சை தோட்டத்தை நம்மளே ஆட்டையை போடணும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, என்ன பண்ணிட்டாங்க, அந்த வேலைக்காரங்களை சாவச்சிட்றாங்க. இதை கேட்டு என்ன பண்ணுறாரு அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர், வேலைக்காரன் அமிச்சா தானே இந்த மாதிரி பண்ணுறீங்க, இருங்க என் பையனே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் அனுப்புகிறாரு. அப்போ அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயோ இதோ வந்துட்டான் பாருங்கள், இவன் தான் சுதந்திரவாளி, இந்த திராட்சை தோட்டத்தோட உரிமை வாரிசு இவன் தான் சொல்லிட்டு அவரையும் என்ன பண்ணிடுறாங்க, கொண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு அந்த திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் வந்து திராட்சை தோட்டத்தில் பணிபுரிந்தவர்களை, இந்த தீங்கை செய்தவர்களை என்ன பண்ணுறாரு, மேற்கொண்டு வாசிக்க பார்த்தீங்கன்னா வேதத்தில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். இதை எதை குறிக்கிறது என்றால், தாம் அனுப்பினவர்களை அதாவது பிதா என்று சொல்லப்படுகிற கர்த்தர் அனுப்பினவர்களை என்ன பண்ணுறாங்க, இந்த உலகத்தில் என்ன பண்ணுறாங்க, அடிச்சிடுறாங்க, சாவடிச்சிடுறாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இந்த வசனத்தை, இந்த பேரபலை அழகாக ஓமையாக அவர் சொல்கிறார். அவர் வந்து திராட்சை தோட்டத்தின் உரிமையாளர் அல்ல, வேற ஒருத்தர் இருக்கிறாரு, நான் அனுப்பப்பட்டவன் என்பதை விளக்கும் மண்ணுமாதிரி தான் இந்த பேரபலை சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்க்கை அதாவது ஜீசஸ் கிரைஸ்ட் ப்ளீஸ் பி அப்பான் ஹிம், அவருடைய வாழ்க்கை இந்த மண்ணுலகில் வந்து தோன்றியது முதலில் விண்ணுலகம் சேரும் வரை இங்கேயும் ஒரு இடத்துல கூட தான் தான் கடவுள் என்று சொன்னதே கிடையாது. சரி, இவர் தான் சொல்லலை, அவருக்கு எத்தனை 12 சீஷர்கள் என்னது டிசைபிள்ஸ் இருந்தாங்க, சீஷர்மார்கள் இருந்தாங்க, அதில் ஒரு 11 பேர் ஒருத்தர் வந்து காட்டி கொடுத்துட்டாருன்னு வருது, அவர் போயிட்டான்னு விட்டுருங்க அவரை கணக்கில். மற்ற இருக்க 11 பேர் யாருன்னா வந்து அவர் இடத்துல அவர் தான் கடவுள்னு சொன்னாங்களா, அதுவும் கிடையாது. அதுக்கான சாட்சியமும் வேதத்தில் எந்த இடத்துலையுமே புதிய ஏற்பாடில் இல்லை. 11 சீஷர்மார்களும் சொல்லியிருக்காங்களா, இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும், அதாவது இந்த திருத்துவத்தின் ஒரு கோட்பாட்டை உள்ளே திணித்து என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தர் ஒருவர், இறைவன் ஒருவன் என்பதை மக்கள் இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணணும். இன்னும் மேற்படி சொன்ன போனால், ஜீசஸ் கிரைஸ்ட் என்ற ஒரு வார்த்தையை வைத்து கொண்டு எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, மறைச்சிட்டாங்க. இன்னும் நம்ம வேதத்தை புரட்டி பார்த்துக்கொண்டால், ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுறாரு, அவங்க டிசைபிள்ஸ் கால்களை தண்ணீர் மூலமாக சுத்தம் செய்கிறார், கழுவுகிறார். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ அவர் வந்து கடவுளாக இருந்தார்னா மனிதர்களுடைய கால்களை கழுவ முடியுமா, ஒரு மனுஷனோட காலை இறைவன் வந்து கழுவுறதுக்கு, மனிதன் வந்து இறைவனோட பெரியவனா, அல்லது இப்படி எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒரு இறைவனை சிலுவையில் பிடிச்சி அடித்து என்ன பண்ணுறது,
சாவடிக்க முடிகிற அளவுக்கு மனுஷங்கிட்ட பவர் இருக்கா? இதை குறித்து குரான் அழகாக தெளிவாக தெள்ளந்தெளிவாக பதிலளிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல நீங்கள் தர்க்கம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் சிந்தித்து வாசித்து இதனுடைய கருத்துக்களை பார்க்க வேண்டும். நிறைய பேருக்கு வந்து ஒரு விஷயம் தெரியல, இயேசுவை பற்றி குரானில் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியல. எப்போ தெரிய வரும்? நீங்கள் நீங்கள் இப்போ வாசித்து பார்க்கும்போது தானே தெரிய வரும். அதை வாசித்து பார்த்தா தானே உங்களுக்கு புரிய வரும். அப்பொழுது இந்த திருத்தத்துக்கு பேஸ் என்ன? எதுவுமே கிடையாது. அந்த வார்த்தை வந்து ஒரு அர்த்தமற்ற ஒரு வார்த்தை. இன்னும் மேல் ஒன்று சொல்ல போனால், எந்த ஒரு சாட்சியமும் இல்லாத வார்த்தை. பழைய ஏற்பாடில் எங்கன்னா ஒரு இடத்துல வந்து அதை ப்ராஃபஸியாக வந்திருக்கா இல்லை சத்தியமாக கூறப்பட்டிருக்கிறதா? நானே வருவேன், நானே இந்த உலகத்தில் தோன்றுவேன், என்னை நீங்கள் என்ன பண்ணலாம், அடித்து உங்கள் பாவத்துக்காக பண்ணிடலாம், அப்போ தான் உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுக்குன்னு கர்த்தர் எங்கன்னா சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அவர் எப்பொழுதும் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கு நபிமார்களை அனுப்பிச்சு கொண்டே இருக்கிறாரு. வர்ற நபிகள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, மக்கள் சில பேர் ஏற்றுக்கிறாங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க, அடிச்சிடுறாங்க. சில பேர் அவருடைய புரிதல் இல்லாததுனால தவறாக விழுங்கிக் கொள்கிறார்கள். திருத்துவம் என்பது பெரிய சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது. திருத்துவன்ற வார்த்தையே இல்லை. அந்த வார்த்தை பைபிள் இருந்தால் ஓரளவுக்கு நம்ம எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கலாம். அந்த வார்த்தை இல்லாத வார்த்தையை வைத்து பிதா குமாரன் பரிசுத்தாவி இது மூணும் ஒன்றுன்றாங்க. அப்படின்னா பரிசுத்தாவின்ற தனியாக இருக்காங்களா? அப்போ கிறிஸ்துவாக இயேசுக்குள்ள பரிசுத்தாவி இல்லையா? இதன்படி நமக்கு என்ன புரியுது? ஷார்ட்டாக நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கொள்ளணும். என்னன்னா, கர்த்தர் ஒருத்தர் தான், வணக்கத்துக்குரியவர் ஒருத்தர் தான். அதுதான் இந்த குரான் தெளிவாக சொல்கிறது. நல்லா நீங்கள் புரிஞ்சு, உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த குரானை இலவசமாக கிடைக்கிறது, இதை வாங்கி வாசித்து பாருங்கள். வேதம் ஒரு மறைபொருள் அல்ல. வேதத்திலையும் இந்த வார்த்தை இல்லை. தன்னை அனுப்பினவரை மகிமைப்படுத்த தான் வந்திருக்கிறாரு. அந்த பிதா அவர் யாரை வணங்கினாரோ, கிறிஸ்துவானவர் யாரை வணங்கினாரோ, அவர் யாரை குறித்து சாட்சி சொல்ல வந்தாரோ, அதை நாம் என்ன செய்யணும், கடைபிடிக்க வேண்டும். அதை தான் வந்து நம்ம இறைவன் யார், ஒருவன் என்பதை அவர் சொல்லியிருக்காரு. டியூட்ரானமிலும் இருக்கிறது, மற்ற எல்லா இடத்துலையும் கர்த்தர் ஒருத்தர் தான் இருக்கப்படுகிறது. மேற்கொண்டு ஒரு சின்ன ஸ்டோரின்றத விட நடந்த ஒரு சம்பவம் சொல்லி முடித்து விடுகிறேன். என்னவென்றால், ஒரு வியாபாரி ஒரு ஊருக்கு போகிறாரு. அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, படித்தவர். அந்த படித்தவர் என்ன பண்ணுறாரு, ஒரு ஊருக்கு போய் பயணப்பட்டு வியாபாரம் செய்கிறார். வியாபாரம் செய்கிற இடத்துல ஒரு அழகான ஒரு மகளை பார்க்கிறார். அந்த மகளுக்கு படிப்பறிவு இல்லை, ஆனாலும் அவன் மேலே என்ன பண்ணுறாரு, ஆசைப்படுகிறார். இந்த வியாபாரி மறுத்துக்கிட்டு தன் சொந்த ஊருக்கு சென்று விடுகிறார். சொந்த ஊருக்கு சென்றவுடன் என்ன செய்கிறார், அந்த பெண் மேல் உள்ள ஒரு அன்பினாலும் ஆசையினாலும் அல்லது சொல்லப்போனால் காதலினாலும் என்ன பண்ணுறாரு, ஒரு மெடல், அதாவது லெட்டர் எழுதுறாரு. லெட்டர் எழுதி என்ன பண்ணுறாரு, போஸ்ட்மேன் கையில் லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர் என்ன பண்ணுறாரு, போஸ்ட்மேன் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த உரிய அந்த மகளிடம் போகிறது. அந்த மகள் படிப்பறிவு இல்லாத காரணத்தினால் என்ன செய்கிறாங்க, இந்த லெட்டரை கொஞ்சம் படிங்கன்றாங்க. அந்த லெட்டரை படிக்கிறாங்க. திருப்பியும் என்ன பண்ணுறாரு, அந்த லெட்டரை படித்தவொடனே அந்த மகளுக்கு என்ன ஆயிடுச்சு, லெட்டரை வாசித்தவர் யார் அனுப்பிச்சாருன்னு புரியுது. ஆனால் வாசிக்கிறவர் சொல்கிற கருத்துக்களை பார்க்கிறார். பார்த்துட்டு திருப்பியும் லெட்டர் வந்து அந்த வியாபாரி அனுப்புகிறாரு. திருப்பி அந்த போஸ்ட்மேன் இடத்துல வந்து படிக்கிறாரு. திருப்பி லெட்டர் வருது, இந்த போஸ்ட்மேன் எடுத்து அந்த மகள் இடத்துல படித்து காமிக்கிறார். இப்படி படித்து காமிக்க காமிக்க நாட்கள் போக போக என்ன ஆயிடுச்சு, இந்த போஸ்ட்மேனை
அந்த மகன் என்ன பண்ணிச்சு, லவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. யார் லெட்டர் எழுது அனுப்பினாங்களோ அவங்கள விட்டாச்சு. இந்த கருத்து, இந்த கதையோட கருத்து, இந்த சம்பவத்தோட கருத்து என்ன? இறைவன், அதாவது கர்த்தர் பிதான் சொல்கிறோம்ல, இறைவன் அனுப்பின தூதரை என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேசிச்சுட்டு இறைவனை விட்டுட்டாங்க. இந்த போஸ்ட்மேன் என்ன பண்ணிச்சு, அந்த பொண்ணு, அந்த மகன் என்ன பண்ணிச்சு, விரும்பிடுச்சு. அதனால தான் என்ன பண்ணுறோம், இந்த போஸ்ட்மேனாக வந்தவங்க எல்லாரையும் பிடிச்சிக்கிட்டு நம்ம வேண்டுதலை வச்சுட்டு இருக்கோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. இயேசு யார், யாரை குறித்து சாட்சி சொல்ல வந்தார், அதை என்ன பண்ணுறதில்ல, மனசில் வச்சுக்கல. அதனால் இன்று இந்த கருத்துக்களை புரிந்தவர்களாக என்ன செய்யணும், இறைவன் ஒருவன்றான் என்ற கோட்பாட்டுக்குள்ளே வந்து, மேலும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களிடத்தில் நீங்கள் தெரிவிக்கலாம். மற்றும் இந்த குர்ஆன் தேவைப்பட்டால் நீங்கள் அணுகலாம், உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படும். இதை குறித்து திருப்பியும் விரைவாக இதே கருத்தின் கீழ் மற்றொரு நாள் பேசுவேன். இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி, எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு சாந்தியும் சமாதானம் அருள வேண்டும் என்று, ஒரு இறை கொள்கைக்குள் நீங்கள் வர வேண்டும் என்று, இந்த இஸ்லாமுடைய மார்க்கம் என்ன சொல்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், இறைவனிடத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாவின் திருப்பெயரால் உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் வர வேண்டும் என்றும் நல்கிட வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். ஆமீன்.